நான்கநேரியை சேர்ந்த பள்ளி மாணவர் சின்னதுரை மற்றும் அவருடைய சகோதரி சந்திரசெல்வி ஆகியோர், அதே பள்ளியில் பயிலக்கூடிய சக வகுப்பு மாணவர்களால் கொடிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற அவர்களை இன்று நான் சந்தித்து ஆறுதல் கூறினேன். அதேபோல் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களையும் சந்தித்து, அதேபோல் உதவி ஏஆர்எம் அவர்கள் இருப்பு மருத்துவர்களையும் சந்தித்து, மாணவர் சின்னதுரை அவர்கள் ஏற்கனவே பலத்த காயம், இரண்டு கைகளிலேயும் நரம்புகள் துண்டிக்கப்பட்டு, அதாவது டெண்டன் என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான தசைகளை இயக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவர் இப்பொழுது வந்து அதிநவீன சிகிச்சைக்கு உட்பட்டு அவர் வந்து தேறி வருகிறார். எனவே இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அவர் முற்றாக குணமடைகின்ற வரையிலும் அவருக்கு வந்து இங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதேபோல் அவர்களும் வந்து இப்போ ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியினுடைய அறுவை சிகிச்சை நிபுணர்களுடைய மேற்பார்வையில் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற விவரத்தை கூறினார்கள். இன்றைய நிலையில் அவர் வந்து நல்ல நிலையில் இருக்கிறார். அவரை தேறி விரைவில் தேறி வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதேபோல் இன்று நேற்றைய முன்தினம் இரவு நள்ளிரவு ஒரு மணிக்கு விபத்துக்கு ஆளான நம்முடைய பத்திரிகையாளர்கள் மூன்று பேர் இங்கே சிகிச்சை பெறுவார், அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் அளித்தேன். அடுத்தது வந்து இதே போல் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையைச் சேர்ந்த ஹரி பிரசாத் என்ற ஒரு மாணவர், அதே அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களை எப்படி நான்குநேரி மாணவர்கள் மாணவர் சின்னதுரை தாக்குதலுக்கு ஆளானாரோ அதே போல் தாக்குதல் ஆகி சிகிச்சை பெற்று வருவார். அவரையும் நான் வந்து பார்வையிட இருக்கிறேன். ஒட்டுமொத்தத்தில் அண்மை காலமாக பள்ளிகளில் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவரிடத்தில் இதுபோன்று வன்முறை எண்ணங்கள் தோன்றுவது, அவர்களே சக படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து மிக கொடிய ஆயுதங்களால் தாக்குவது போன்ற சம்பவங்கள் மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். ஏதோ ஒரு பள்ளியிலே நடந்துவிட்டது அல்லது இரண்டு பள்ளியிலே நடந்துவிட்டது என்று அரசு மெத்தன போக்கு காட்டக்கூடாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது பழமொழி. அதற்கு ஏற்ப பள்ளிகளிலே கடந்த சில வருடங்களாகவே இதுபோன்று சாதிய ரீதியான அடையாளங்களை வெளிப்படுத்திக் கொள்வது, அதாவது மாணவர்கள் வந்து கைகளில் கயிறுகளை கட்டுவது அல்லது வந்து டாலர்கள் அணிவது அல்லது பட்டன்களில் போடுவது என்று பல விதங்களிலே சாதிய அடையாளங்களை கொண்டு வருவதும், அவர்கள் பழகுவது பேசுவது அல்லது மோதல்களை உருவாக்குவதெல்லாம் அந்த சாதி அடிப்படையில் இருக்கின்ற போக்கு என்று கடந்த 10 வருடங்களாகவே இருந்து வருகிறது. 2011-16 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலேயே பள்ளிகளில் சாதி ரீதியான அடையாளங்களை மாணவர்கள் எந்த விதத்திலேயும் அணிவதற்கு வந்து அனுமதிக்கக்கூடாது என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். பள்ளி கல்லூரி இயக்குநர்களுக்கு நேரடியாக சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட அதில் நமது கல்வித்துறை அதில் சுணக்கம் காட்டியதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது வந்து இது வளர்ந்து 17-18 வயதுக்கு நிரம்பாதவர்கள் கூட அருவாள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சக மாணவர் என்று கூட பாராமல் கொலை செய்யக்கூடிய முயற்சியில் போகக்கூடிய அளவுக்கு வந்து குரோத எண்ணங்கள் பரவுகிறது என்று சொன்னால் இதில் கல்வித்துறை மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இருக்கிறது. இப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் முழுமையாக, அதாவது வலதுகையில் வேண்டும் என்றால் ஓரளவுக்கு வந்துடலாம், இடதுகையில் அவருடைய நரம்பு முழுமையாக வருது அப்படிங்கிறது ஒரு பல நாட்களாகலாம், பல மாதங்களாகலாம், பல வருடங்களாகலாம். எனவே அந்த மாணவனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் வந்து கேள்விக்குரியதாக இருக்கிறது. அதே போல் இப்போ வந்து அந்த மாணவனை வந்து அறிவால் கொண்டு தாக்கி அவர்கள் வந்து 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய அவர்கள் மீது கூடிய வழக்குகளின் முடிவிற்கு வந்து பல மாதங்கள் பல வருடங்களாகும். ஒட்டுமொத்தத்தில் இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதுக்கு ஆளாகக்கூடியவர்கள்
எல்லாருடைய மனநிலையும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எனவே இதில் வந்து வெறும் பள்ளிகள் வந்து ஆசிரியரால் மட்டும் நடத்தப்படக்கூடிய கூடங்கள் அல்ல, பெற்றோர்களும் இணைந்தால்தான் ஒரு பள்ளி நல்ல பள்ளி மாணவர்களை நல்ல கல்லூரியில் நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியுமே தவிர, நாங்கள் வந்து பள்ளியில் விட்டுட்டோம் இனிமேல் வாத்தியாருடைய வேலை என்று வந்து இருக்கக்கூடாது. எனவே பெற்றோர்களையும் வந்து முறைப்படி குட் பேரண்டிங் பெஸ்ட் பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால் பெற்றோர்களையும் இது மாதிரி வந்து மாணவர்கள் தவறளித்தால் துவக்கத்திலேயே பள்ளி ஆசிரியர்கள் அவர்களும் சாதிய ரீதியாக செயல்படாமல் தலைமை ஆசிரியர்களோ அல்லது பள்ளி ஆசிரியர்களோ கூட பல நேரங்களிலே பாகுபாடோடு நடந்து கொள்கிறார்கள். அந்த ஆசிரியர்களும் நேர்மையாக நடக்கணும். எனவே ஒட்டுமொத்தத்தில் கல்வித்துறை பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாரும் இணைந்து செயல்பட்டு இருந்தால் தான் வந்து வரக்கூடிய எதிர்காலம் வந்து சரியாக இருக்க முடியும். எனவே வந்து அடிக்கடி பள்ளிகளில் வந்து அது அரசு குறிப்பாக வந்து அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என்பது சில பேருடைய ஆதிக்கங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே தவிர அது எந்த நோக்கத்திற்காக பெற்றோர் ஆசிரியர் சங்கம் உருவாக்கப்பட்டதோ அது செயல்படலை. அதனால் அடிக்கடி பெற்றோர்கள் அதை இது மாதிரி குற்றமளிக்கக்கூடியவருடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களையும் கவுன்சிலிங் பண்ணணும். பெற்றோர்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக எந்த மாணவரும் இது போன்ற வன்முறைக்கு போக மாட்டார். அதே போல் இந்த இந்த பையன் வந்து இப்போ சின்னத்துறையை வந்து மிட்டாய் வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, அப்புறம் அவன் பாக்கெட்டில் காசு எடுத்தால் அது கொடுத்துக்கிறாங்க, காப்பி அடிக்கிறது உதவுன்னு சொல்லிக்கிறாங்க, இது மாதிரி எல்லா தவறுக்கும் அந்த பையனை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த மாணவனும் வந்து இவங்க சொன்னால் நாம கேட்கணும், நம்முடைய அவங்க உரிமையாச்சு அப்படின்னு அந்த மாணவனுக்கு ஒரு காம் நல்லா வந்து நல்ல உணர்வுகளை ஊட்டணும். ஸோ அதனால் வந்து ஆதிக்க உணர்வாக இருந்தாலும் சரி அடிமை உணர்வாக இருந்தாலும் ரெண்டும் தவறானது, ரெண்டு உணர்வுகளையும் பார்க்கக்கூடிய வகையில் கல்வி நிலையங்கள் செயல்பட வேண்டும். தவிர ஏதோ ஒரு பாடத்திட்டத்தில் சும்மா எழுதி வச்சது மட்டும் படி சொல்லக்கூடிய இடம் இல்லை. மேலும் வந்து தீண்டாமை பெருங்குற்றம்னு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்குது, எல்லா புத்தகத்திலையும் எழுதுறீங்களே இப்போ அந்த 30 வருஷமா அதனுடைய பொருள் என்னங்கிறது என்றையாவது வந்து கல்வித்துறை வந்து ஒரு ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் ஒவ்வொரு பள்ளி ஆசிரியரும் வந்து அந்த மாணவர்களுக்கு போட்டியிருக்காங்களா, அந்த பேச்சை என்னைக்காவது வந்து ஒவ்வொரு வகுப்பு சொல்லி கொடுத்துருக்குங்களா, சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ கல்வித்துறை தன்னுடைய பொறுப்பிலிருந்து எங்கேயோ தவறு எடுத்திருக்கிறது என்று பொருள். இன்னைக்கு வந்து நீங்கள் தும்ப விட்டு வாழ பிடிக்க முடியாது. அதனால் பள்ளிகளிலேயே ஒழுக்கத்தையும் கற்பிக்கணும், சாதி வேறுபாடின்மை அது அது வந்து சமத்துவத்தை வந்து போதிக்கணும். வெறும் போலியாக வந்து சமத்துவம் பேசினாலோ சமூக நீதி பேசினாலோ ஒரு வெங்காயமும் நடக்காது. அதனால் இந்த அரசு வந்து இனிமேல் வந்து பள்ளிகளில் கல்லூரிகளில் சரியான உண்மையான சமத்துவத்தையும் சமத்துவத்தையும் சம உரிமையும் கற்றுக்கொடு. வாட் இஸ் ரைட்ஸ், வாட் இஸ் நாட் ரைட்ஸ், என்ன உரிமை என்ன உரிமை இல்லை என்பதை வந்து எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், பெற்றோர்களையும் இன்வால்வ் பண்ணணும். இனிமேல் வந்து இதுபோன்று ஏதாவது ஒரு மாணவன் தவறித்தால் அந்த பெற்றோரையும் இன்வால்வ் பண்ணுங்க, கேஸ் சேர்த்து விடுங்க. அப்போ அதோடு அடங்கி போயிடும். ஒரு முறை வார்னிங், ரெண்டாவது முறை வார்னிங், டிஸ்மிஸ் பண்ணி ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணி விடு. இந்த நாங்குநேரி பள்ளியில் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு 1800 மாணவர்கள் இருந்திருக்கிறார். இன்னைக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் வெறும் 114. 1800 மாணவர்கள் இங்கே, 114 மாணவர்கள் இங்கே. அப்போ அந்த பள்ளியில் இத்தனை நாள் வந்து வந்து அங்கே வந்து பள்ளியில் வந்து சில பேர் வந்து வன்முறையில் ஈடுபட்டு வகுப்பு மாணவர்களை மிரட்டி பெண் ஆசிரியர்களை மிரட்டி எல்லாம் மிரட்டி இந்த பள்ளிக்கே போக முடியாத அளவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக வந்து இதுக்கு நான்குநேரி பள்ளி இருக்குது. இதையெல்லாம் ஏன் கல்வித்துறை கவனிக்கல? ஒவ்வொரு வருஷம் வந்து எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிற போது இந்த அரசு டிஇ என்ன பண்ணாங்க, சிஇஓ என்ன பண்ணாங்க, கல்வி அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ எல்லா பொறுப்பையுமே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கல்வித்துறை தான் எடுத்துக்கணும். வெறும் தீண்டாமல் இருக்குது, வெறும் யாரையாவது ஒருத்தர் குற்ற சுமத்தா பத்தாது. இது இதுக்கெல்லாம் வந்து இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடியது கல்லூரி நடக்கிறது இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளுக்கும் கல்வித்துறை தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த சீரியஸாக இந்த இதை வந்து ஏதோ நாங்கள் சிகிச்சை அளித்தோம், இதோட முடிஞ்சு போச்சு, நாங்கள் சின்னத்துறைக்கு நல்ல சின்னத்துறைக்கு சிகிச்சை. தமிழ்நாட்டில் பயிலக்கூடிய ஏறக்கூடிய 50-60 லட்சம் மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து நீங்கள் வந்து நல்ல பண்புகளை பெஸ்ட் ப்ராக்டிஸ் நல்ல பண்புகளை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் பாடத்தோட. அதுதான் வந்து இந்த கல்வித்துறையோட வேலை. அவன் படித்த வாழ்க்கையில் எப்படி வேறு முன்னறிவான், ஆனால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கிரிமினலாகத்தான் வெளியே வருவார்கள். கிரிமினல் தான் உருவாக்குறதுனா அந்த பள்ளிகள் படி வேணால் நடக்கட்டும். ஆனால் அதுக்கு அரசாங்கத்துடைய பணம் ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி 60,000 கோடி செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் 114 மாணவர்களுக்கு 28 வாத்தியாக இருக்கிறாங்க, என்ன ரேஷியல்? ஸோ அதனால் எந்தெந்த பள்ளிகளில் யார் யார் அதுவோ வந்து எந்த காரணத்தை கொண்டும்
வகுப்பறைகளில் அட்டன்ஸ் ரிஜிஸ்டரில் சாதி எழுதுகிற போக்கு இருக்கக்கூடாது. மேலும் வந்து சாதி சார்ப எந்த மாணவர்களையும் ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர்களோ யாரை வந்து வகுப்பறைகளில் நீ எஸ்சி வா பிசி வா எம்பிசி வா எழுந்து நிற்கவோ அழைக்கவோ இதெல்லாம் வந்து குற்றமாக கருதி வந்து பேன் பண்ணும். சாதி சான்றிதழ்கள் பெற்றோரோடு வச்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ஸ்கூலில் வந்து மாணவர்களை சாதி ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடிய போக்குகள் வந்து இருக்கவே கூடாது. இவைகளெல்லாம் தான் வந்து வகுப்புவாத எண்ணங்களை வந்து உருவாக்கு. அடுத்து வந்து நான் முந்தைய தினம் வந்து நேற்று முந்தினம் வந்து நாங்குநேரி போயிருந்தேன். நான் ஏதோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்னு ஐசோலேட்டட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து தோண்ட தோண்ட பூதம் வெளி வர மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அங்கே நாங்குநேரியில் இருக்குது. ஒன்று ரெண்டு கிடையாது, அது எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு அங்கே வந்து வானமாமலை கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அது பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்குள்ள பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல பல சமுதாய மக்களும் உள்ளூருக்குள்ள போக முடியாத அளவுக்கு மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அது பெரிய ஆபத்தா இருக்கு. அறநிலையத்துறை என்ன செஞ்சு கொண்டிருக்குன்னு தெரியல. அறநிலையத்துறையே வந்து மிரட்டி வச்சுக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. அங்க வந்து ஜிஎர் மடம் ஒன்று இருக்குது. இந்த கோயில் கட்டி 2000 வருஷங்களுக்கு மேலாச்சு. அந்த மடம் வந்தது 1470. அந்த மடம் எதுக்கு வந்து அந்த அரசர்கள் எல்லாம் அதுக்கு கொடுத்தாங்க, தனியாக வந்து சுத்திருந்து கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த கோயிலை பெரும் உங்களுக்கு வந்து ராமானுஜர் அப்படிங்கிறவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து சாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்று போதித்தவர். ராமானுஜருடைய அடையாளமே தீண்டாமை இருக்கக்கூடாது, சமூகங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கு வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக புரட்சி இந்த புரட்சி செஞ்சவர் ராமானுஜர். ஆனால் அவருடைய கோயிலில் அவர் உருவாக்கின அந்த தத்துவம் அதை வந்து கீழே குழி தோண்டி பொறுத்து இன்னைக்கு வந்து நாங்குநேரி வானமா கோயிலில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே வந்து ஒரு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கி எல்லா சமுதாயங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லைன்னா ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாத இந்த சாதிக்கு இந்த ரவுண்டு, அடுத்த சாதிக்கு அந்த ரவுண்டு, அடுத்த சாதிக்கு இந்த ரவுண்டு, இதெல்லாம் கேள்விப்படாத விஷயங்கள். அதனால் இங்கே வந்து பெரிய பூதம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வானமாமா கோயிலில். அங்கே வந்து மட அதாவது ஜீயர்களை மிரட்டி அவர்களை சிறைப்படுத்தி ஒரு கும்பல் வச்சிருக்கிறதாக தெரியுதுங்க. அது அதனால் அறநிலையத்துறை வருவாய்த்துறை எல்லா துறைகளும் முதல்ல வந்து அந்த கோயில் மடத்தை எல்லாம் ஆய்வு செஞ்சு அந்த கோயிலுக்கு மடத்துக்குண்டான நிலங்களை யார் அபகரிக்கிறார்கள், யார் திடீர்னு விவசாயிகிட்ட இருந்து பறித்து இஷ்டம் போல விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். 5000 மேற்பட்ட ஏக்கர் இங்கே மட்டும் இல்லை, திருப்பதியில் இந்த இதே இந்த ஜெயர் மடத்துக்கு சொந்தம் இருக்குதுங்க. காஷ்மீர் வரையிலும் பல இடங்களில் சொந்தம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் அபகரிப்பதற்காக சில பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் ஒரு குழு ஒரு அதை வந்து அபகரித்து வச்சுக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு பண்ணணும். முதல்ல இங்கே அந்த பள்ளிகளில் அதாவது வந்து நாங்கள் இருக்கக்கூடிய பள்ளியில் ஏன் வந்து இந்த 1800 மாணவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 114 மாணவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ரெண்டாவது வானமாமகளில் ஏன் தீண்டாமை உச்சகட்டமாக நிலவுகிறது. அதனால் உடனடியாக அந்த கோயிலில் வழிபாட்டு உரிமையை முதல்ல என்ஷூர் பண்ணணும். நான் போனேன் முந்தா நாள் உடனடியாக வந்து 100 போலீஸ் போட்டு எடுத்து போட்டாங்க. அப்ப இதனுடைய பொருள் என்ன? அந்த கோயில்ல வேலை அதாவது மடத்துக்கு வந்து வேலையாட்டுங்கிற பேர்ல நிரந்தரமாக ஒரு 100 அடியால் வச்சுக்கிறான். கோயிலுக்கும் மடத்துக்கும் என்ன சம்பந்தம்? கோயில் வந்து உதவணுமா தவிர கோயிலுக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடாது, வழிபாட்டுக்குள்ள வரக்கூடாது. அங்குநேரியில பல அளவுக்கு பல பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-60 பேர் ஒரு 5-6 ஊர் சேர்ந்தவங்க ஒரு ஊருக்கு 5 ரவுடி அல்லது 10 ரவுடிகள் அவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இதை வந்து சாதியா கொண்டு போறாங்க. அதனால அந்த 5-10-50 ரவுடிகள் யார் அவங்களை மட்டும் பிடிச்சி உள்ள போட்டாச்சுன்னா அந்த நாங்குநேரி ஃப்ரீ ஆகிப்போச்சு. ஸ்கூல் ஒழுங்கா நடக்கும், தாலுகா ஆபீஸ் ஒழுங்கா நடக்கும். எங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நம்ம நாட்டில் போன, ஐயோ நாங்களே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறோம், நீங்க இருக்கு கோயிலுக்கிட்ட வரீங்கன்னு கேட்கிறாரு. முந்தா தெரியுமா உங்களுக்கு நம்முடைய பொறுப்பாளர் அனுப்பி விடுறேன், அவர் போய் நிக்கிறாரு, ஐயோ நீங்க கோயிலுக்கிட்ட வந்தீங்க, இங்க தலைவர் வராரு, என்னது எங்ககிட்ட சொல்லாம இருந்தீங்க, கோயிலுக்கு போறதெல்லாம் போய் சொல்லி சொல்லிட்டு போடுமா, கோயிலுக்கு போற போதெல்லாம் ஒருத்தர் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போடுமா? அப்ப எதை நீங்க ஊக்குவிக்கிறீங்க? எப்படி தனித்து ஊக்குவிக்கிறீங்களா? நீங்க காலித்தனத்தை ஊக்குவிக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து நடக்காது. வந்து நான் எச்சரிக்கை செய்யறேன். அறநிலையத்துறையும் சரி கல்வித்துறையும் சரி அங்க வந்து நாங்குநேரி பகுதியில கோயிலுக்குள்ளேயும் பள்ளியில கண்ணாயத்தை நிலநாட்டணும், மனித உரிமை நிலநாட்டணும்.
இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வேற மாதிரியே போயிடுவோம். நன்றி, வணக்கம். போலி சமுதாயம் சமூக நீதினு பேசுறதெல்லாம் ஒரு வெங்காயம் யாருக்கான? அது புரியுறவங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு மேல விளக்கம் எல்லாம் வேண்டாம். வெங்காயம்னு சொல்லியாச்சு, விட்டுருங்க. அதோட இந்த தயவுர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறேன். இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம். நீங்கள் எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ அண்மை காலமாக நீங்கள் சமூகத்தில் ரொம்ப அக்கறையோடு கேட்குறீங்க. இந்த நான்கு நேரி விஷயம், இந்த பள்ளி விஷயம், கோயில் விஷயம், ரெண்டு விஷயம், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள், அந்த நிலங்களையும் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து 50 வருஷமாக இருக்கிறவங்கள அவங்க வந்து 1 வருஷம் வறட்சின்னு சொல்லி இது குத்த கொடுக்கலைன்னா இம்மீடியட்டாக அடையாளம் வச்சு வேண்டியது, வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அதை விற்க வேண்டியது, இப்படியெல்லாம் அட்டும் நடக்குது. அதனால் வாழ் உரிமை, மனித உரிமை, வழிபாட்டு உரிமை, இந்த 3 உரிமைகளை நிலநாட்டுவது தான் மிக முக்கியம். அதுக்காகத்தான் இன்றைக்கி நேரடியாக உங்களை சந்திப்பிற்காக வந்திருக்கிறேன். நாளை மீண்டும் இது எது இருந்தாலும் நாளைக்கு பேசுவோம். தயவு அமைச்சிருக்காங்க இல்லை, அது இல்லை, அது 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 வந்து அது அது வேற இல்லை. இப்போ வந்து நான் கேட்கறது வானமாம வழி, அதாவது வந்து நாங்கிருக்கக்கூடிய வானமாமா வானமாமா கோயிலில் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவது என்ன? அப்புறம் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து பறிபோகுது, அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியல, அடியாட்களுடைய சிக்கலுக்கு ஆளாகி இன்னைக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள். அது என்ன? இதெல்லாம் உண்மையதான், தெரியலீங்க. அதையெல்லாம் வந்து உயர் அதிகாரி தான் பார்க்கணும். இன்னைக்கு போய் எஸ்பி டிஎஸ்பி பார்க்க போறேன், டிஐஜி பார்க்க போறேன், நான் டிஜிபி ஒன்னாம் தேதி பிறகு பார்க்க போறேன். கண்டிப்பா இந்த மேட்டர் வந்து தமிழகத்துல வந்து இந்த பகுதி மட்டும்தான் இது போல சூழல், தமிழகத்தில் பெரும்பாலும் இல்ல. அப்படி அதாவது ஒவ்வொரு சில பகுதிகள் அப்படியே மறைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பகுதி வந்து இந்த மாணவர்களுடைய நிகழ்ச்சி மூலமாக வெளியே வந்திருக்குது. வேறு ஏதாவது பகுதிகளில் இது போல இருந்தால் அது வந்து நம்ம தெரிய வர்றபோது நம்ம பார்த்துக்குவோம். இல்லை, நாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு வந்து 23ஆம் தேதி நேரத்தையும் வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க, அனுமதி மறுத்தாங்க. நாங்கள் சென்னை மதுரை கிளையில் வழக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வழக்கில் வந்து 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து போலீஸை கவுண்டர் போட சொல்லிக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மறுக்கிறதுக்கு எந்த இருக்குது? நாங்கள் எதே மனித உரிமையை மீறலை கண்டிக்க போகிறோம். ஒரு வன்முறை மாணவர் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கு, அதை கண்டிக்க போகிறோம். இல்லை, ஏன் இன்னொருத்தரெல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் புதிய தமிழக கட்சிக்கு பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் வந்து இந்த வழிபாட்டு உரிமை, மனித உரிமை, ஜனநாயக உரிமைகளுக்காக மீண்டும் போராடுகிறோம். அதனால் 30ஆம் தேதி நிச்சயமாக நல்ல தீர்ப்பு இருக்கிறோம். நாங்கள் வந்து நேற்று முதலாம் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க முடியும், ஆனால் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது அதை மீறி செய்யறதுக்கு நாங்கள் விரும்பலை. அதனால நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வரும், வந்த பிறகு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இல்லை, இப்போ இதே மாதிரி பேசுனால சமூக நீதி பேசுவதற்கு திமுக ஓபனாக பேசுறது, திமுக குற்றம் சாட்டுற மாதிரி தான் உங்களோட மறைமுக குற்றச்சாட்டு சமூக நீதி பேசுறது. அதாவது நம்ம 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 வந்து டைவர்ட் பண்ண வந்தாங்க. இப்பொழுது இன்னைக்கு வந்து அதாவது நான்கு நேரி வானமாமல கோயிலில் வழிபாட்டு உரிமை அனைத்து சமுதாய மக்களுக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற யாதவ சமுதாயத்துக்காரங்க கூட உள்ளே போக முடியல. இதுக்கு மேல் நான் எல்லாம் சொல்ல விரும்பல, வெறும் தலித்து மட்டும் இல்ல. அந்த 5000 ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு 10-50 பேர் மட்டுமே அபகரிக்க நினைக்கிறாங்க. பள்ளியில 1500-800 பேர் இருந்தது 110 அப்ப அங்க எவ்வளவு தூரத்துக்கு மோசமான நிலைன்னு பாருங்க. இந்த இதுதான் இன்னைக்கு ஹைலைட் ஆகணும், இதுக்கு விடை தெரிய வேண்டும். அதுதான் இன்னைக்கு வேற எதுவுமே கிடையாது. அது எப்போ சொன்னாங்க? நீங்கள் போலீஸ் வீடியோ பாருங்கள். நான் மீண்டும் எஸ்பி தனியாக வருவாங்க. இங்கே வந்திருக்கிறோம், கோயில் போகிறது நீ தடுத்தீங்கன்னா தவறான மெசேஜாக போகும். ஆச்சா, தவறான மெசேஜ் போகும் பாரு. அவர் வந்து தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இருந்தாலும் கூட அங்கே ஒரு வேறு நான் வந்து அந்த பையனுடைய நிலையை அந்த பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் அந்த கிராமத்துக்கு போனேன். அந்த நேரத்தில் நாங்கள் மீறி போகிறது எவ்வளோ பெருசாகும், தள்ளி விட்டு போகிறோம், நடந்து போனால் என்ன பண்ண முடியும்? நான் முதலே சொல்லிட்டேன், அதான் நான் நம்ம பொறுப்பாளர் போயிருக்கிறாங்க, நாங்களே பயந்து கிடக்கிறோம். எப்படி நடக்கல? நாங்கள் அன்னைக்கு போய் தடுத்துட்டாங்க போலீஸ் போட்டு. நாங்கள் வந்து நாலு வழி சாலையிலிருந்து போகிற போது கீழே இறங்கி போயிருக்கணும், அங்கே வந்து பேரிகார்டு போட்டு தடுத்துட்டாங்க.
அதுக்கு பிறகு பெரும் அந்த தெருப்பெரு பெருந்தெருவிலிருந்து நாங்கள் திரும்பி வரது இங்கே இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. அதனுடைய பொருள் என்ன? நாங்கள் வந்து நாளை நான் வந்து மதுரையிலிருந்து புறப்படுற போதே காலை 11 மணிக்கு தகவல் கொடுத்துட்டோம். முதல்ல கோயிலில் போய் வணங்கிட்டு அதுக்கு பிறகுதான் போகிறோம். அதுக்கு பிறகு பள்ளி லேட் ஆயிடுச்சுனால லேட்டு 4:30 மணிக்குள்ளேன்னா ஸ்கூல் போய் பார்ப்போம், இல்லைன்னா நேராக அந்த திருப்பூர் தான் கூடியது. இது கல்வி போலீஸ்க்கு கன்வே பண்ணிட்டு நாங்கள் முறையாக பண்ணிட்டோம். இருந்தாலும் கூட நாங்கள் வழிபாட்டு உரிமை நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழையிறத அன்னைக்கு ஏன் போலீஸ் தடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்க தான் வளர்க்கணும்.